நான் கண்ணனையும் கூட்டிட்டு வந்தது எதுக்குன்னு தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயம் தீர்மானிக்க வேண்டியா? எல்லாரையும் கொஞ்சம் விழிச்சா கொள்ளலாம். 20 வருஷம் முன்பு நான் செஞ்சது சரியா தப்பு அது எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும், உங்க பொண்ணை நான் கஷ்டப்படுத்தல. கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் நீங்கள்ட எல்லாரும் மனசுலயும் எனக்கு ஒரு ஸ்தானம் கிட்டி, அதனால எனக்கு ஒரு அத்தியாகிரகம் தோணியாச்சு. எந்த மோள கல்யாணம் இங்க இந்த வீட்டுல வச்சு நடத்தணும்னு. வள்ளிக்கு அதான் இஷ்டம், அவள மனசனுக்கு நல்லா தெரியும். ரெண்டு கல்யாணம் ஒரே திவசம் ஒரே பந்தல் வச்சு நடக்கட்டும். தெய்வம் என் பிரார்த்தனை வேண்டும் வேண்டும் கேக்கணும். எந்தாடா ஈ தொங்கிக்கலிக்கு இங்க ஒரு பிரச்சனை ஆகாத விழிச்சோண்டு போ, உங்க கல்யாணம் அங்க போறோம். எந்தா எந்தா எந்த சத்துருக்கள் ரெண்டு பேரும் ஒரு பிறுபிற்கள். எனக்கு திருப்தியாயின்னு பறையாயிருந்து சொல்லடா சொல்லு. எங்க கல்யாணம் மட்டும் நம்ம ஊர்ல வச்சுக்கலாமே. அது ஏன் அப்படி? நம்ம சொந்தக்காரங்க எல்லாமே அங்கதான இருக்காங்க. அவ்வளவு தானே, ஒரு 15 பஸ்ல ஏத்தி விட்டா வந்துட்டு போறாங்க. அது எப்படி மாமா? 90 வயசு பாட்டி அங்கல்ல இருக்கு. அந்த கிளவிக்கு ஸ்பெஷலா ஒரு ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துடுவோம். ஆமாப்பா, என் கல்யாணம் இங்கேயே வச்சு நடத்தணும்னு எனக்கும் ஆசைதான். இல்லையா ரேவதி? ஐயோ அது வேண்டாம், அவர் தடைய நோக்கம நீக்கு ஒரு கொழாக்கல்ல. ஏன் குட்டாட்டு கால? அப்பா வேணும்னு ஏன் கல்யாணம் அங்கேயே வச்சு நடத்தலாமே? வேண்டாம், நான் தீர்மானிச்சு கலைஞ்சு இங்க ஒரே முகூர்த்தத்தில் ரெண்டு கல்யாணம் நடக்கட்டும். அம்மாவுக்கு இஷ்டம் தானே. இதிலும் வலிய சந்தோஷம் எனக்கு உண்டோ? அம்மா அழியா கண்ணையா. என்னையா? கண்ணையா இங்க தான் இருப்ப. அவன் மட்டும் இல்ல, வள்ளி பார்வதி எல்லாரும் நீங்க எல்லாம் இங்க இருக்க வேண்டியவங்க. அம்மா கொஞ்சம் இப்படி வாங்க. இதில் குறைச்சு பணமான ஈ குடும்பத்தின் வேண்டி இதுவரை நானும் செய்தில்லோ. ரெண்டு கல்யாணத்தின் வேண்ட பணம் இதுல உண்டு, வாங்கணும். நான் புறப்படுறேன், ஊர்ல பிசினஸ் எல்லாம் இருக்குல்ல. வள்ளி உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? நான் போயிட்டு வர்றேங்க. சுவாமி എടാ കേശു, എനിക്കുള്ള മുണ്ടിന് നല്ല വീതിയുള്ള കസവാണ്. ഇത് ചേട്ടന്റെ കല്യാണം അല്ല. എങ്ങനെയുണ്ട്? സൂപ്പർ അല്ലേ കേശുമാ? സാരി സൂപ്പർ, പക്ഷെ അത് ഉടുത്തു നിൽക്കുന്ന അവളുടെ കഴുത്തിൽ ഒറ്റക്കാലിൽ നിന്ന് നീ താലി കെട്ടുന്ന ഞാൻ എങ്ങനെ കാണൂടാ? വെറുതെ ഓരോന്ന് പറഞ്ഞ മനുഷ്യന്റെ മൂട് കളയല്ലേ കേശുമാവ. മൂട് മേരും കളഞ്ഞ് ഒരുത്തം മാറി നിൽക്കുന്നുണ്ടോ? അവനെ കാണുമ്പോഴാ എനിക്ക് ടെൻഷൻ. എന്താ കണ്ണേ, എല്ലാവരും സന്തോഷായിട്ടിരിക്കുമ്പോ നിനക്ക് മാത്രം എന്ത് പറ്റി? എന്റെ സന്തോഷം കണ്ണീരിൽ പിടിച്ചൊരു മോനെ എനിക്ക് അവളയാർക്ക് ഏതോ സംശയം മനസ്സിൽ പെട്ടിക്കിട്ടേ ഇരിക്ക. കുട്ട മാമ തിടീർന്ന് മാറിയിരിക്കാറ്, ഇതിൽ ഏതോ മർമ്മം ഇരിക്ക്. മനുഷ്യന്റെ മനസ്സ് മാറാൻ ഒരു നിമിഷം മതി കണ്ണേ. അതെല്ലാം ശരിതാ കുട്ട്, ഇപ്പൊ ഞാൻ മനസ്സിലെ പാർവതി മറ്റുന്നാ, അവ ഇല്ലാമ എന്നാലും വാഴവേ മുടിയാ. ഇതൊക്കെല്ലാം കാരണം നീതാ, ഏന്നാ എങ്ക രണ്ടുപേരെയും ചേർത്ത് വെച്ചത് നീതാ. ഉന്നാല നാ അവളെ നഷ്ടപ്പെടക്കൂടാതെ அந்த பிரிவை என்னால தாங்க முடியாது. ஆமா குட்டு, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும், எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். பார் அப்புறத்து போய் கழிக்கணும்டா பிள்ளையரே. பிள்ளை அங்கூட்டியல்லு அங்கூட்டியல்லு. கண்ணையா எந்தா எந்தா ஞெட்டியது? அது வந்து எனக்கொரு சந்தேகம், குட்டன் கல்யாணத்தின் ஒரு காலி வரணும் ரெண்டு காலி வரணும்? அது ஒரு காலில் இல்ல வரணும், அது பற்றில்ல. ഈ ഒറ്റക്കാൽ കഥ നമുക്കല്ലേ അറിയൂ, നാട്ടുകാർക്ക് അറിയില്ലല്ലോ. അവൻ രണ്ടു കാലിൽ തന്നെ വന്നാ മതി, അത് എങ്ങനെ ശരിയാകും? രണ്ടു കാലും ഉണ്ട് മാമ അറിഞ്ഞ ഇന്റെ കല്യാണം നടക്കും? ആ കാല വെട്ടിയെടുക്കാൻ മാമ പറഞ്ഞ നീ വെട്ടുവോ? അത് ഒന്നും എനിക്ക് അറിയില്ല, ആ ഒന്ന് മട്ടും എനിക്ക് തരും. പാർവതി എനിക്ക് വേണം, അവ എനിക്ക് വേണം. എല്ലാം കേട്ടില്ലേ, കല്യാണത്തിന് നീ രണ്ടു കാലിൽ വന്നാൽ ഒരു കാലം വെട്ടു, അല്ലെങ്കിൽ അയാൾ വെട്ടിക്കും. ഉറപ്പാ? ആമാ ഇന്ന പെരുമാൾ ഒരു വില്ലനാ പാക്ക പോരിങ്ക. ഡേ വേളു, ഇന്ന ഹീറോവുക്കും വില്ലനുക്കും എന്നാ വ്യത്യാസം തരീമാ? എങ്ക മുതലാളി എന്നാ സിനിമ എല്ലാം പാക്ക പോറ? ഹീറോയിനുക്ക് പിടിച്ചാ ഹീറോ, പിടിക്കാത്തവൻ വില്ലൻ. ഹീറോയിനുക്ക് പിടിച്ചിരുന്നാ ഒരുത്തൻ വില്ലനായി മാറുവാനാ? അതേ മാറിത്താ ഏൻ കഥ, എല്ലാരും സേന്തി എന്നെ ഏമാത്തിട്ടാങ്ക. ആനാ അന്ത പെരുമാൾ ഏമാറുവാനാ?
எனக்கு ஒண்ணுமே புரியல முதலாளி. புரியும் படியா சொல்ற, இந்த கதையில நீ ஜெயிக்க போறவன் திருப்பதி பெருமாள், தோக்க போறது குட்டை.